அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியமான நபித்தோழர்களை மட்டும் அழைத்து பங்கு வைக்கிறார்கள். சில நபித்தோழர்கள் அதை பார்த்த மற்ற நபித்தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், சில நபித்தோழர்கள் சொன்னார்கள், கொடுக்கப்பட்டவர்களை விட நாங்கள் தானே இதற்கு தகுதியானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கொடுத்திருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் யாரு கொடுத்துட்டாங்க? அந்த நபித்தோழர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்களே. நஜ்ஜாருடைய கோத்திரத்தில் உள்ள அந்த நபித்தோழர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதே ஏன் என்று சில நபித்தோழர்கள் கேள்வி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த கேள்வி கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சதுக்கு காரணம் சொன்னாங்க சில ஹதீஸ்ல. ஏன் செஞ்சாங்க? அவர்கள் புதிதாக இஸ்லாமை ஏற்றவர்கள், அவர்களுக்கு கொடுத்தால் அவர்களுடைய ஈடுபாடு ஈமானோடு இஸ்லாமோடு அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள். அதில் அடிதல் செய்யல அல்லாஹ்வுடைய தூதர். மஹதல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் என்னை நம்பிக்கை கொள்ளவில்லையா? வானத்தில் உள்ள இறைவனை நான் நம்பிக்கை கொண்டிருக்கும் பொழுது அவன்தான் எனக்கு காலையிலும் மாலையிலும் வகையை இறக்குகிறான். இந்த நபியை நீங்க நம்பிக்கை கொள்ள மாட்டீங்களா? உங்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருப்பேன்னு சொல்லி. அப்போ ஒரு மனிதர் எழுந்திருக்கிறார். சஹாபாக்கள் அந்த மனிதருடைய தோற்றத்தை சொல்லுகிறார்கள். அவர் கண்ணு உள்ள போயிருக்கு, அவருடைய கண்ணம் எல்லாம் பெருத்து இருக்கு, அவருடைய நெற்றி கூர்மையா இருக்கு, அவர் ஆடையை கொஞ்சம் இருக்க கட்டியிருக்காரு, கீழாடைய தாடி கோர்வையா இருக்கு, ரொம்ப அடர்த்தியா இருக்கு. அந்த மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இத்தத்தில்லா, அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள்,